நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே கனகம் மூலம் புது குடியிருப்பு பகுதியை தான் நாகராஜன் வயது நாற்பது இவருக்கு ஜானகி என்ற மனைவியும் ஒரு மகளும் ஒரு மகளும் உள்ளனர் நாகராஜுக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது செண்பகராமன் புதூர் பகுதியில் உள்ள ஒரு செங்கல் சூளையில் நாகராஜன் தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் நாகராஜனுக்கும் செங்கல் சூளையில் வேலை பார்க்கும் ஒரு இளம் பெண்ணுக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டது கண க கணவனுக்கும் கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன் உள்ள தொடர்பை அறிந்த ஜானகி அதிர்ச்சி அடைந்தார் இதையடுத்து அவர் கணவனை கண்டித்ததாகவும் தெரிகிறது இதனால் நாகராஜன் மனமுடிந்த நிலையில் காணப்பட்டு வந்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் நள்ளிரவில் திடீரென நாகராஜன் வீட்டில் இருந்த விஷமாத்திரையை தின்று மயங்கிய நிலையில் கிடந்தார் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் அவரை மீட்டு சிகிச்சைக்காக பள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கும் கொண்டு சென்றனர் அங்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி நாகராஜன் பரிதாபமாக இருந்தார் இது குறித்து புகாரின் பேரில் ஆரல்வாய் மொழி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கள்ளக்காதலை மனைவி கண்டித்ததால் விஷ மாத்திரை தின்று தொழிலாளி உயிரை விட்ட சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது